ஹலோ வால் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரிதமிழா உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அதுவுமா சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு பல வருடங்கள் வெயிட் பண்ண நீதிமன்ற வேலைவாய்ப்புங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல சம்பளம் நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு ஆன்லைனில் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க என்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் எல்லாத்தையுமே தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தமிழக மக்கள் எந்தெந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமோ எல்லாத்தையுமே நான் வீடியோ மூலயமா தெரியப்படுத்துவேன் அதனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூ சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சென்னை உயர்நீதிமன்றம் எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிழமை நீதிமன்றங்களில் வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆட்கள் எடுப்பாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே வேக்கன்சிஸ் விடுவாங்க ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆர்டர் மாதிரி வந்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் விரைவில் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்குறதுக்கான பாக்ஸில் தரேன் அதை போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் அதனை தொடர்ந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற கிளைகளில் இருக்கக்கூடிய வேகன்சீஸை ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து முதற் தான் இதனை தொடர்ந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் எல்லா மாவட்டத்தில் உள்ள வேக்கன்சிஸும் ஃபில் பண்ணிடலாம் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கு மற்றும் உயர்நீதிமன்ற கிளை கிளைகள்லேருந்து வந்திருக்கு இதுக்கு அப்போ அங்கே உள்ளவங்க தான் அப்ளை பண்ணுவா கிடையாது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் நீங்கள் இதற்கு தகுதி தான் முழு தகவல் இப்போ ஆரம்பிக்கவா ஓகே ஸோ இதற்கு ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பதிமூணாந்தேதி வரையும் டைம் ஆன்லைனில் தான் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேவா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க அதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்ரு கேஷியரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு அப்படின்னு சொல்லி இந்த நாலு விதமான பதவிகள் தான் இதில் வந்து எடுக்க போகிறாங்க எம்எஸ்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் தான் அஃபீஷியல் வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் தரேன் அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் நிச்சயமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இரண்டு விதமான வேக்கன்சி அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் எடுக்கிறாங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கேஷியரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் ஒரு எட்டு பேர் இது தாங்க வேக்கன்சிஸ்ஸு பேசிக் பே கொடுத்துருக்காங்க எல்லா வேலைக்குமே ஒரு டீசெண்டான பேசிக் பே தான் அது மட்டும் இல்லாமல் இதோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாத சம்பளம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு இருக்குங்க ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு எண்பதாயிரம் வரையும் உங்களோட வேக்கன்சிஸ் போக வாய்ப்பு இருக்குது ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கிற வேக்கன்சீஸை எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கடைசியாக நாங்கள் ஒரு அனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் ஓகே என்ன ப்ரோ ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை மட்டுமே அப்ளை பண்ண முடியும் பொது பிரிவினர் இல்லாமல் மீதி உள்ள வகுப்பினர் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னும் தெளிவாக சொல்லுவா நீங்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஆறு இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது அதே மாதிரி நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது மீதி பிரிவினர் எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது ஓகே குவாலிஃபிகேஷனை பார்த்தலாமா என்ன படிச்சிருக்கணும் எல்லா பதவிக்குமே எனி டிகிரி கேட்குறாங்க ஆனால் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் டெக்னிக்கல் ஸ்கில் கேட்குறாங்க டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரையும் ஏதோ ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் டிகிரி சயின்ஸ் டிகிரி காமர்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி மெடிசன் டிகிரி யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தான் அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனால் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த டைப்ரைட்டிங் டெஸ்ட் இருக்குல அதில் இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் நிச்சயமாக முடிச்சிருக்கணும் இது இரண்டுமே அடிஷ்னலாக கேட்குறாங்க மீதி டெலிஃபோன் ஆப்ரேட்ரு கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டரு கேஷியர் ஓகே ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல மேபி இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இந்த வேக்கன்சிஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் பட் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு இது மாதிரி கேட்க மாட்டாங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எல்லாருக்குமே அதில் வேக்கன்சிஸ் நிச்சயமாக இருக்கும் இதில் இந்த கேஷியர் பதவிக்கு மட்டும் ஒரு ஐயாயிரூவா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுமா மீதி பதவிக்குலாம் தேவையில்லை இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன பிறோம் அப்படின்னா எஸ்சி எஸ்ஏஎஸ்டி அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது மீது உள்ள எல்லோரும் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படிப்பா செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனு ஒரு வைவா வாய்ஸ் இருக்குது வைவா வைஸ்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் இந்த டைபிஸ்ட் பதவிக்கு மட்டும் நீங்கள் டைப்பிங் தெரியுதா அப்படிங்கிறத சோதிக்க ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லா பதவிக்குமே முதல் டெஸ்ட்டு காமன் தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க அதில் முதல் ஐம்பது கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிட்டுங்க தமிழ் தொடர்பாக ஆறாவது முதல் பத்தாவது வகுப்பு வரை உள்ள தமிழ் மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே போதும் ஐம்பது கொஷின் கேட்பாங்க அதில் நீங்கள் இருபது கொஷினாவது கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும் எழுதுனா மட்டும்தான் உங்களோட பேப்பர் பி அதாவது இரண்டாவது பார்க்குறது வந்து திருத்துவாங்க ஸோ அதை பொறுத்தவரையும் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் மென்டலிபிலிட்டி இது தொடர்பாக எழுபத்தஞ்சி கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ பத்தாம் வகுப்பு வரை நீங்கள் படித்தா போதும் ஆனால் இந்த பார்ட் பி அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து பார்ட் ஏல இருபது மார்க் எடுத்தால் தான் உங்கள் பேப்பரே தகுதி அதுக்கப்புறம் தான் அதை திருத்தவே செய்வாங்க அதனால தான் அதுக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஆட்சியில் அது கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து போதுமான அளவு அறிவு இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அதில் நீங்கள் ஐம்பதுக்கு இருபது பர்சன்டே இருபது மார்க் வந்து கண்டிப்பாக நீங்க போஸ்டிங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அவங்களோட உயர்நீதிமன்ற கிளைகள் அது இருக்கு கோயம்புத்தூரில் இருக்கு மதுரையில் இருக்கு அங்க கூட உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடலாம் எக்ஸாமினேஷன் எங்கே எழுதணும் சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு வேக்கன்சி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க என்ன பதவி எவ்வளோ வேகன்சி எந்தெந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் பர்சன் வித்து டிசபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட இதில் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ அதில் என்னென்ன விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது ப்ளைண்ட்னஸு டெஃபண்டமு ஸோ இது மாதிரி எது இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க தான் அதற்கு அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ டீட்டெயிலாக எல்லாம் செக் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்பினரும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன் அப்படின்னா பொது பிரிவினரில் வேக்கன்சிஸ் வந்து அவங்க அலோக்கேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் எல்லா பதவிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கேஷியருக்கு மட்டும் பிசி எம்பிசி டிஎன்சி மூணு வகுப்பினர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இது போன்ற வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் டக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்